தமிழர்கள் வாழ்ந்த நிலங்களில் பழங்கால போர்க்கருவிதான் வளரி. வளரி என்பது பண்டைய காலத்தில் தமிழர்களால் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை எரிக்கருவியாகும். வளரி என்ற பெயர் வாள் என்ற பெயரிலிருந்து வந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். தொலைவில் இருக்கும் எதிரியை தாக்குவதற்கு சிறந்த ஆயுதம் இதுவாகும். வளரிக்கு ஒத்த எரிக்கருவிகளை எரிவளை, திகிரி, வளைத்தடி என்று பல பெயர்களில் அழைப்பார்கள். மரத்திலும் இரும்பிலும் செய்து வளரி கருவியானது பயன்படுத்தப்படும். இது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் காணப்படுகின்றது. இக்கருவி பொதுவாக தட்டையாகவும் வளைவு கோண வடிவிலும் ஒரு புறம் கனமாகவும் மற்றொரு புறம் லேசாகவும் கூர்மையான வெளிப்புற விளிம்புடன் வடிவமைத்துள்ளனர். காற்றில் இயங்கவல்ல ஏரோடை மிக்க பண்புகளும் இதனுடைய திசைவேக தன்மையினை நிலைநாட்டுகின்றது. பண்டைய தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட வளரி பல்வேறு வடிவமைப்புகளை உடையது. இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.